ஒன் இண்டியா தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ எந்த ஒரு பெரிய கிரிக்கெட் டோர்னமெண்ட்டாக இருந்தாலுமே வந்து அந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பொதுவாக வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு படி வந்து நடக்காது. நம்ம அதிகமாக எதிர்பார்க்குற பிளேயர்ஸ் வந்து அந்த டோர்னமெண்ட்டில் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸோட லிஸ்ட்டு வந்து இந்த டோர்னமெண்ட்டில் வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த டோர்னமெண்ட்டில் நிறையா ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இந்த T20 வேர்ல்ட் கப்பில் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு 5 பிளேயர்ஸ் பற்றி தான் வந்து இந்த டாப் ஃபேஷோட வந்து பார்க்க போகிறோம். இந்த T20 வேர்ல்ட் கப்பில் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாத ஃப்ளாப்பான ஒரு 5 பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அந்த 5 பிளேயர்ஸில் வந்து 5th இடம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபாஸ்ட் பவுலரான 𝗔𝗯𝗼𝘂𝘁𝗼𝘂 வந்து கொடுக்கலாம். ரபாடா வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை மட்டும் இல்லாமல் வேர்ல்டு கிரிக்கெட்லேயே வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஃபாஸ்ட் பவுலராக வந்து இப்போ வந்து அறியப்படுறாரு. ஆனால் இந்த டோர்னமெண்ட்டில் ரபாடா வந்து அந்தளவுக்கு பெருசாக எந்த பர்ஃபார்மன்ஸுமே பண்ணலை. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து ரபாடாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. முக்கியமாக இந்த நெதர்லாந்துக்கு எதிரான மேட்ச்சில் வந்து ரபாடா சரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தால் வந்து கண்டிப்பாக அந்த மேட்சை வந்து வின் பண்ணிடலாம். ரபாடா மேலே வந்து இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சு ரபாடா வந்து ப்ளேம் பண்ணுறது வந்து சரியா அப்படின்னு கேட்டோம்னா, ரபாடா வந்து இந்த நெதர்லாந்து மேட்ச்னு மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ்லையுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா வந்து இந்த நெதர்லாந்து கூட வந்து ஒரு டூவாடே சுச்சுவேஷனுக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்திருக்காது. முக்கியமாக அந்த மேட்ச்சில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸ்லேயே வந்து எக்ஸ்பென்சிவான பவுலராக வந்து ரபாடா தான் இருந்தார். இத்தனைக்கும் வந்து அந்த ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் வந்து ரபாடாவுக்கு தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸ்லேயே ரொம்ப அதிகம் தெரிஞ்சது வந்து ரபாடாவுக்கு தான். ஸோ கண்டிப்பாக வந்து ரபாடா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் கடைசியில் வந்து ரபாடாவோட அண்டர் பர்ஃபார்மன்ஸ்னால சவுத் ஆஃப்ரிக்காவோட பவுலிங் யூனிட்டே வந்து ரொம்ப வீக் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். இந்த லிஸ்ட்டில் வந்து 4th பிளேஸில் இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தோம்னா இந்தியன் கேப்டனான ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா வந்து இந்த T20 வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பெரிய ஃபார்ம்லலாம் எதுவும் கிடையாது, ரொம்ப ஆவரேஜாக தான் விளையாடி வந்தார். ஸோ இந்த T20 வேர்ல்ட் கப்பில் வந்து அவர் வந்து டெலிவர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரெஷர் சுச்சுவேஷனை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு திரும்ப ஃபார்முக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் ரோஹித் சர்மா தொடர்ந்து தன்னோட மோசமான ஃபார்மை தான் வந்து வெளிப்படுத்தி வர்றாரு. இந்த T20 வேர்ல்ட் கப்பில் இந்தியன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ரோஹித் சர்மா அண்ட் கே எல் ராகுல் ரெண்டு பேருமே வந்து டிசப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கே எல் ராகுல் வந்து இன்ஜுரிலேருந்து மீண்டு வந்திருந்தார் அண்ட் ரோஹித் சர்மா வந்து அந்த மாதிரி அவருக்கு எந்த பெரிய இன்ஜுரியுமே இல்லை. ஸோ தொடர்ந்து வந்து அவர் கண்டினியூஸாக வந்து மேட்சஸ் விளையாடிட்டே தான் இருந்தார். ஸோ ஸ்டில் அவர் வந்து சரியாக டெலிவர் பண்ணலை அப்படிங்கிறது வந்து இந்தியன் டீமுக்கு வந்து பெருசாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்து வர பேட்ஸ்மேனான ஒன் டவுன் பேட்ஸ்மேனான விராட் கோலி, மிடிலோட பேட்ஸ்மேனான சூரியகுமார் யாதவ் மேலே வந்து இந்த ப்ரெஷர் வந்து அப்படியே வந்து கன்வெர்ட் ஆச்சு. ஸோ இந்த முக்கியமாக வந்து பாகிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிரான மேட்சஸ்லாம் பார்த்தோம்னா 4 ரன் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா எதிரான மேட்ச்ல வந்து 15 ரன்ஸ் தான் வந்து ரோஹித் சர்மா அடிச்சிருந்தார். ஸோ ரோஹித் சர்மாவோட இந்த பேட் ஃபார்ம் வந்து இந்தியன் டீமை பெருசாக பாதிச்சுது. இந்த டோர்னமெண்ட்டில் ஃப்ளாப்பான பிளேயர்ஸில் வந்து 3rd பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலரான மிச்சல் ஸ்டார்க். ஸ்டார்க் வந்து உலக கிரிக்கெட்டில் வந்து இப்போதைக்கு வந்து ரொம்ப லீத்தலான ஒரு ஃபாஸ்ட் பவுலராக வந்து அறியப்படுறாரு. ஆனால் இந்த டோர்னமெண்ட்டில் வந்து ரபாடா மாதிரியே வந்து இவருமே வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் வந்து கண்டிப்பாக ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் வந்து சொதப்பினாலும் கண்டிப்பாக ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் வந்து ஆஸ்திரேலியன் டீமை வந்து இந்த நாக் அவுட் ஸ்டேஜுக்கு வந்து ஈஸியாக குவாலிஃபை பண்ணி கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் வந்து டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அது நடக்கலை. ஸோ இந்த ஆஸ்திரேலியன் சைடில் வந்து மிச்சல் ஸ்டார்க்கு தான் வந்து இந்த பவுலிங் யூனிட்டியை வந்து லீட் பண்ணுறாரு. ஸோ அவரே வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணாதது ஆஸ்திரேலியன் பவுலர்ஸோட அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் வந்து முதல் மேட்ச்லேயே வந்து மிச்சல் ஸ்டார்க்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கேள்விக்குறியாக்கப்பட்டுச்சு. ஏன்னா அவர் வந்து நியூசிலாந்துக்கு எதிரான மேட்ச்சில் வந்து விக்கெட்டே எடுக்கலை. ஆனால் 4 ஓவரில் வந்து 36 ரன் வந்து கொடுத்துருந்தார். ஸோ நியூசிலாந்து வந்து ஒரு பெரிய டீம், கண்டிப்பாக வந்து அந்த காம்படிஷன் வந்து ஹையாகவே இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து மிச்சல் ஸ்டார்க் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அயர்லாந்துக்கு எதிரான மேட்ச்லையுமே வந்து 2 விக்கெட் தான் வந்து மிச்சல் ஸ்டார்க் வந்து எடுத்திருந்தார். ஆனால் அவரோட எக்கனாமி ரேட் வந்து 10க்கு மேலே இருந்துச்சு. ஸோ அயர்லாந்து மாதிரியான ஒரு டீமுக்கு எதிராகவுமே வந்து மிச்சல் ஸ்டார்க் வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அவரோட அவுட் ஆஃப் ஃபார்மை தான் வந்து காமிக்கிறதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் வந்து ஒரு பெரிய ஃப்ளாப், ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்டுன்னு வந்து மிச்சல் ஸ்டார்க்கை கண்டிப்பாக சொல்லலாம். இந்த டோர்னமெண்ட்டில் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாத இன்னொரு பெரிய பேர் யாருன்னு பார்த்தோம்னா வந்து டேவிட் வார்னர். இந்த T20 வேர்ல்ட் கப் முடியும்போது கண்டிப்பாக வந்து டாப் ரன் ஸ்கோரர் காம்படிஷனில் அந்த லிஸ்ட்டில் வந்து 1st 3 இடத்துலையோ 2 இடத்துலையோ வந்து டேவிட் வார்னர் இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் டேவிட் வார்னர் இந்த டோர்னமெண்ட்டில் வந்து நடந்த 4 மேட்சஸில் வந்து வெறும் 44 ரன் தான் வந்து ஆஸ்திரேலியாவுக்காக எடுத்திருக்காரு. ஸோ இது வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக வந்து பார்க்கப்படுது. டேவிட் வார்னர் வந்து ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்லேயே வந்து டெலிவர் பண்ணாமல் போனது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக பார்க்கப்படுது. ஏன்னா டேவிட் வார்னர் வந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து நல்ல ஃபார்மில் தான் இருந்தார்.
அண்ட் T20 ஒரு ஃபார்மேட்டே வந்து டேவிட் வார்னருக்கு ரொம்ப பிடிச்ச ஃபார்மேட். அந்த இந்த T20 ஃபார்மேட்டில் தான் வந்து டேவிட் வார்னர் நிறைய ரெக்கார்ட்ஸுமே வந்து வச்சிருக்காரு. டேவிட் வார்னரோட இந்த போ பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆஸ்திரேலியன் டீமை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த டோர்னமெண்ட்டில் நாக் அவுட் ஸ்டேஜ்க்கு குவாலிஃபை ஆகாமல் ஆஸ்திரேலியா எலிமினேட் ஆகிருக்கிறதுக்கு டேவிட் வார்னர் மாதிரியான ஒரு பெரிய பேட்ஸ்மேன் வந்து க்ரீஸில் வந்து ஸ்டே பண்ணி சஸ்டெயின் பண்ணி வந்து ஒரு இன்னிங்ஸ் விளையாடுறதே வந்து ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கு. ஒரு ரெண்டு மேட்ச் வந்து டேவிட் வார்னர் நல்லா விளையாடி ஜெயிச்சு கொடுத்துருந்தாருனா கண்டிப்பாக வந்து ஆஸ்திரேலியா வந்து நாக் அவுட் ஸ்டேஜ்க்கு குவாலிஃபை ஆகிருக்கும். ஸோ ஒரு பெரிய ஃபெயிலியராக வந்து இந்த டோர்னமெண்ட்டில் வந்து டேவிட் வார்னரோட இந்த அண்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கப்படுது. இந்த டோர்னமெண்ட்டில் வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஃபெயிலியர் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அது பாபர் அசாம் தான். ஸோ இந்த லிஸ்ட்லேயுமே வந்து அவர் தான் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கார். பாபர் அசாமுக்கு வந்து இந்த T20 வேர்ல்ட் கப் வந்து அவர் மறக்க நினைக்கிற ஒரு T20 வேர்ல்ட் கப்பாக இருக்கும். ஏன்னா போன T20 வேர்ல்ட் கப்பில் பாபர் அசாமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த T20 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடியுமே வந்து பாபர் அசாமோட ஃபார்ம் வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக இருந்தாலுமே வந்து இந்த T20 வேர்ல்ட் கப்பில் கண்டிப்பாக அவரோட ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பாபர் அசாமோட ஓப்பனிங் பேரான முகமது ரிஸ்வான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியே வந்தாலும் பாபர் அசாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து அவருக்கே இருக்குது. டீமுக்கு வந்து அந்த நீட் இல்லாட்டியுமே வந்து அவர் தன்னோட பிளேயராக வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே வந்து நீடாக இருந்துச்சு. பட் வந்து அவர் வந்து டெலிவரி பண்ணலை. இந்த T20 வேர்ல்ட் கப்பில் வந்து அவர் 5 மேட்சில் வந்து மொத்தமாகவே வந்து 39 ரன்ஸ் தான் வந்து அடிச்சிருக்காரு. அவரோட ஆவரேஜ் பார்த்தோம்னா வெறும் 7.80 தான் இருக்குது. மேபி இந்த ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் வந்து பாபர் அசாமுக்கு வந்து இனிமேல் பழக்கப்படலையா அப்படிங்கிற கேள்வி எழுது. ஏன்னா இந்த பேஸ் ஃப்ரெண்ட்லி பிச்சர்ஸில் வந்து பாபர் அசாமோட அந்த பேஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பாபர் அசாமுக்கு தெரிலையா அப்படின்னு கேள்வி இருக்குது. ஸோ அவரோட அண்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகியிருக்க பாகிஸ்தான் டீமோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நியூசிலாந்துக்கு எதிரான இந்த செமிஃபைனலில் பாகிஸ்தான் டீம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது கண்டிப்பாக பாபர் அசாம்ங்கிற ஒரு பிளேயரோட இன்னிங்ஸை வச்சு மட்டுமே கிடையாது, பட் அவர் நல்லா விளையாடும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த செமிஃபைனலில் பாகிஸ்தான் டீம் வின் பண்ணி ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ பட் இந்த செமிஃபைனலை தாண்டி இந்த சூப்பர் 12 மேட்சஸில் வந்து பாபர் அசாம் ஒன்றுமே பண்ணலை தான் சொல்லணும்.